நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்கல இந்த நாள்ல இங்க நின்றிருக்கீங்க அனைவரையும் நான் வாழ்த்து வரவேற்கிறேன் இந்த கிறிஸ்மஸ் நாட்கள்ல உங்களுக்காக அழகான நாடகங்கள் அழகான பாடல்கள் நிறைய காரியங்களை உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கோம் நீங்க எல்லாம் பார்க்க ஆயத்தமா நம்ம இப்போ ஒரு பாடசாலை எப்ப கொண்டு ஜோம் பண்ணலாம் 1 2 3 उदी அக்கா ஏன் தம்பி
இந்த கிறிஸ்மஸ் பத்தி நீங்க என்ன செய்ய தோணுறீங்க? இந்த முறை கிறிஸ்மஸ்க்கு நல்ல பட்டாசு எல்லாம் வாங்கி ஷாப்பிங் எல்லாம் போயிட்டு பெயிண்ட் எல்லாம் அடிப்போம் வீட்டுக்கு. பெருசா செய்வோம். சரி சரி வாங்க, எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன செய்வாங்கன்னு போயிட்டு பாத்துட்டு வருவோம். வாங்க Hi friends. Hi. என்ன செய்றீங்க? நாங்க விளையாண்டுக்கோம். இந்த முறை கிறிஸ்மஸ்க்கு நீங்க எல்லாம் என்ன செய்ய போறீங்க? கிறிஸ்மஸா? கருப்பு வசதியும் இல்ல, எங்க அம்மா அப்பா வேலையும் இல்ல, அவங்களுக்கு வசதியும் இல்ல. சரி சரி அதெல்லாம் விடுங்க, அப்புறம் பாத்துக்கலாம். வாங்க நாங்க இப்ப விளையாடுவோம். என்ன போடுங்க? என்ன பிடிங்க? எனக்கு போடுங்க. இந்த பிள்ளைங்க ரெண்டு பேரும் எங்க போனாங்களோ தெரியாது. ஆளே காணோம். அம்மா அம்மா, ஏன் என்ன விஷயம்? இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? எங்க ஃப்ரெண்ட்ஸோட இந்த முறை கிறிஸ்மஸ் கொண்டாடுவோமா? யார் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்? இல்லம்மா, எங்கட வீட்டுல பக்கத்து வீட்டுல இருக்காங்களே, அவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டத்தோட இருக்காங்க, அவங்களோட இந்த முறை கிறிஸ்மஸ் கொண்டாடுவோம். ரொம்ப நல்ல விஷயம். ஏசு சுவாமியும் இன்னொருத்தவங்க மேல அன்பு காட்டணும்னு சொல்லியிருக்காரு. இது நல்ல விஷயம். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் மார்களோட கிறிஸ்மஸ் கொண்டாடுங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் நான் ஆயத்தப்படுத்தி தரேன். தேங்க்யூ. இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து இப்படி அழகா இருக்கேன்னா? ஓ, இப்ப எங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த கிஃப்ட் எல்லாம் கொண்டு போயிட்டு கொடுக்கணும். போயிட்டு வருவோம். அக்கா, கிறிஸ்மஸும் இப்ப வரப்போகுதுனா? ஆமா ஆமா தம்பி. ஹாய் ஹாய், விஷ் யூ ஹேப்பி கிறிஸ்மஸ். நாங்க தேங்க்யூ. எங்களோட நீங்க கிறிஸ்மஸ் கொண்டாடினாக்கி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓஹோ, உங்களோட இந்த முறை கிறிஸ்மஸ் கொண்டாடினா எங்களுக்கும் சந்தோஷம். அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கு. வாங்க நாங்க போவோம். வாங்க போயிட்டு கொண்டாடுவோம். இந்த நாடகத்தை பார்த்தது போல அநேக பிள்ளைகள் கஷ்டத்தோடு இருக்கின்றாங்க. இந்த நத்தல் நாட்களில் நீங்க உதவி செய்ய முடியும். இந்த கிறிஸ்மஸ் நாட்கள்ல உங்களுக்கு அழகான ஒரு கைவேலையா கொண்டு வந்திருக்கேன். நீங்க எல்லாம் பார்க்க ஆயத்தமா இருக்கீங்களா? இந்த அழகான கைவேலைக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். கார்ட்போர்ட் வேணும், கார்ட்போர்ட் ஒண்ணு, ரோஸ் கலர் ஏற்பட்டால், ஊதா கலர் ஏற்பட்டால், ஊதா கலர் ஏற்பட்டால் லைட் கலர் ஒண்ணு, பச்சை கலர் ஒண்ணு, உங்களுக்கு விருப்பமான கலர்களை இதுல எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து லிட்டர் போர்ட் வேணும் உங்களுக்கு, பஞ்சர் ஒண்ணு எடுத்துக்கோங்க, பென்சில் ஒண்ணும், சிசரும், கம் போட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ நாங்க இந்த கைவேலையை செய்வோம். கார்ட்போர்டில் ஒரு வட்டத்தை வரைஞ்சிக்கிறேன். நான் இப்போ வரைஞ்சி முடிச்சுட்டேன். இப்போ உங்களுக்கு இதே மாதிரி ஒன்று வரைஞ்சிக்கலாம். நாங்கள் இப்போ இந்த வட்டத்தை வெட்டிக்கிடுவோம். நீங்களும் இதை முழுமையாக பார்த்து கவனமாக வெட்டிக்கிடுங்க. போர்ட் வேணாலும் இதுல எடுத்துக்கலாம். இந்த கார்ட்போர்ட்ல வட்டத்தை வரைஞ்சிக்கிட்டேன். நாங்க இந்த ஏ போல இந்த கார்ட்போர்டை வச்சு இந்த வட்டத்தை வச்சு இப்படி வரைஞ்சிக்கிட்டோம். வரைஞ்சிக்கிட்டு நாங்க இப்ப இந்த வட்டத்தை வச்சுக்கிடுவோம். ஏற்பத்தாள்ல இப்படி வட்டம் ஒன்று வெட்டிக்கிட்டேன். அதே மாதிரி ரோஸ் கலர் ஏற்பத்தாள்ல வந்து இப்படி ஒரு வட்டம் வெட்டிக்கிட்டேன். அப்புறம் நடுவில் நீங்கள் விருப்பமான அளவு வெட்டிக்கிடலாம். இப்போ நாங்கள் இப்போ வெட்டிக்கிடுவோம். நான் வந்து ஏற்பத்தாள்ல இப்படி வட்டங்கள் வெட்டிக்கிட்டேன். இதில் வந்து ஒரு வட்டம் பெருசு, ஒரு வட்டம் சின்னது. உங்களுக்கும் வெட்டிக்கிடலாம். ஒரு 20 போல வெட்டிக்கிடுங்க. இப்போ இந்த வட்டத்தை ஒட்டிக்கிடுவோம்.
கம் பூசி ஒட்டிக்கிறோம். இத ஒட்டினோன்னா இதை அதுக்கு மேல வச்சு இப்படி ஒட்டிக்கிறோம். ஒரு பச்சை கலர் ஏற்போர்ல உங்களுக்கு இப்படி ஒரு கிறிஸ்மஸ் வரைஞ்சிக்கிறோங்க, வரைஞ்சி வெட்டிக்கிறோங்க. இதை நாங்கள் இந்த நாங்கள் செஞ்ச இப்படி வட்டத்தில் இப்படி நடுவில் இதை ஒட்டிக்கிறோம். இந்த ரெண்டு வட்டத்தையும் நாங்கள் எடுத்து இப்போ வெட்டிக்கிட்ட வட்டத்தை இப்படி எடுத்து இப்படி ரெண்டை வச்சு தருவோம். வச்சுக்கிட்டு நாங்கள் கத்திரிக்கோலை எடுத்து நடுவில் இப்படி வெட்டிக்கிறோம். ஃபுல்லாக வெட்டாமல் ஒரு ஆஃப் மாதிரி வெட்டிக்கிறோம். இப்படி வெட்டிக்கிட்டு நாங்கள் வந்து இதுக்கு வந்து கம் கொண்டு போட்டுருவோம். வந்து சைட்டில் ஒரு துண்டில் இப்படி கம் கொண்டு போட்டுக்கிறோம். அதை பூச்சி இந்த வட்டத்தை இதில் இப்படி ஒட்டிக்கிறோம். ஒரு பக்கத்தை இப்படி ஒட்டிக்கிடுவோம். மீதி இந்த பக்கத்து கம்மை கொஞ்சம் இப்படி பூசிட்டு உங்களுக்கு இதை இப்படி ஒட்டிக்கிறலாம். இதை இந்த பக்கத்து இப்படி பிடிச்சி இதை இப்படி ஒட்டிக்கிறோம். இப்படி ஒட்டிக்கிறோம். பார்த்தீங்கன்னா இது ஒரு பூ மாதிரி வந்துருச்சு. இப்போ வந்து இப்படி பாருங்க, இந்த வட்டத்து மாதிரி இப்படி ஒரு பூ செஞ்சுக்கிட்டேன். இப்போ இதை இதை சுற்றி நிறைய பூ வேணும் உங்களுக்கு. அது மாதிரி நீங்கள் நிறைய செஞ்சுக்கிடுங்க. நாங்கள் இப்போ இங்கே சுற்றி இதை சுற்றி ஒட்டிக்கிடுவோம் இந்த பூக்களை. இப்படி இந்த இந்த இங்கே இப்படி பூசி ரொம்ப கொஞ்சம் பூசிட்டு இது இப்படி ஒட்டிக்கிடுங்க. இப்படி வச்சு ஒட்டிக்கிடுங்க. ஒரு பக்கத்து போகிற மாதிரியே ஒட்டிக்கிடுங்க. நான் இந்த என் கைவேலையை செஞ்சுக்கிட்டாச்சு. இப்போ இப்படி ஒரு நூல் போட்டு உங்களுக்கு இப்படி தொங்க போட்டுக்கலாம். நான் இன்னும் செஞ்சுருக்கேன் இது மாதிரி. உங்களுக்கு இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் உங்களுக்கு வீட்டை இப்படி நிறைய கைவேலை செஞ்சு அலங்காரம் படுத்திக்கலாம். இன்னொரு நாளைக்கு உங்களை இப்படி அழகான ஒரு கைவேலையோடு சந்திக்குங்க. ஒரு நாள் காலையீடாக நாங்கள் பல்வேறு பட்ட நிகழ்ச்சிகள் செய்தோம். அதில் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கீங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியீடாக உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறோம். இனிய நத்தால் வாழ்த்துக்கள்.